ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஆர் கிரியேஷன். நான் உங்கள் திருமணி. இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பெண்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் எண்ணெய் தேய்த்து ஏன் குளிக்கிறார்கள் என்பதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளித்தால் பலன்கள் கிடைக்கும்னு நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். என்னென்ன கிழமைகளில் ஆண்களும் எந்தெந்த கிழமைகளில் பெண்களும் எண்ணெய் தேய்த்து குளித்தால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும், எந்த கிழமைகளில் எண்ணெய் குளியலை தவிர்க்க வேண்டும் என்பது பற்றி உங்களுக்கு தெரியுமா? எண்ணெய் குளியலுக்கு என ஒரு குறிப்பிட்ட நாட்கள் இருக்குதுங்க. எண்ணெய் குளியல் என்பது வெறும் உடல் நலத்திற்கு மட்டுமானது கிடையாது. கிரகங்களோட சுழற்சி பூமியை வந்தடையும் சூரிய கதிர்களின் வீச்சு என்று அறிவியலோடையும் தொடர்புடையதுங்க. இந்த எண்ணெய் குளியலை பற்றி அறப்பளீஸ்வர சதகம் என்ற நூல் விரிவாக சொல்லுது. பெண்கள் பொதுவாகவே செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் எண்ணெய் தேய்த்து குளிக்கலாம். செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளித்து வந்தால் செல்வம் சேரும் என்கிறது அறப்பளீஸ்வர சதக நூல். விடுமுறை தினம் என்பதற்காக நாம் ஞாயிற்றுக்கிழமையை தேர்ந்தெடுக்க கூடாதுங்க. ஞாயிறன்று எண்ணெய் தேய்த்து குளித்தால் நம்முடைய வடிவமும் அழகும் போய்விடும்னு அந்த நூல் எச்சரிக்கிறது. ஆண்கள் பார்த்துக்கிட்டோம்னா, ஆண்கள் பொதுவாக புதன் சனிக்கிழமைகளில் எண்ணெய் தேய்த்து குளிக்கலாம். புதன்கிழமை குளிக்கும்போது அறிவையும் சனி ஆயுளையும் உடல் நலத்தையும் தருவதால ஆண்களை புதன் சனிக்கிழமைகளில் எண்ணெய் தேய்த்து குளிக்க சொல்லி வைத்தார்கள் நம் முன்னோர்கள். முக்கியமாக குளிர்காலம், கோடைக்காலம் என்றில்லாமல் எந்த காலங்களானாலும் எப்பொழுதுமே வெது வெதுப்பான வெந்நீரில் தான் எண்ணெய் தேய்த்தால் குளிக்கணுங்க. குளிர்ந்த நீரில் எண்ணெய் தேய்த்து கொண்டு குளித்தால் நரம்புகள் பலவீனமடையும் என்றும் எச்சரிக்கை செய்கிறார்கள். ஆரோக்கியத்துடன் எண்ணெய் குளியல் மன அழுத்தத்தையும் குறைக்குதுங்க. எண்ணெயை தேய்ப்பதால் சருமத்தில் எண்ணெய் பசை உருவாகுது. சருமத்தில் எண்ணெய் பசை இருந்தால்தான் சூரியனிடமிருந்து வருது இல்லையா விட்டமின் டி, அந்த விட்டமினை உடல் உட்கிரகிக்கும். அதனால இரத்த ஓட்டமும் அதிகரிக்குங்க. வாரம் இருமுறை குளிப்பதன் மூலம் சருமம் நல்ல பொலிவை பெறும். அதோட மன அமைதியும் கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, கண்களும் உடலும் குளிர்ச்சி அடையும், முடியும் நன்றாக வளரும். முன்னந்தலையில வலுக்க விழாதுங்க. எப்போதும் ஒருவித புத்துணர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். இந்த சரும வறட்சி நீங்கிவிடும். உடல் எடையை குறைப்பதற்கும் எண்ணெய் குளியல் உகந்ததுங்க. வாதம், மூட்டு வலி பிரச்சனை இருப்பவர்கள் ஆயில் மசாஜ் செய்து குளிப்பது நல்லது. சைனஸ், சளி தொல்லை இருப்பவர்கள் கடைகளில் சுக்கு தைலம்னு விற்கிறாங்க, அதை வாங்கி தேய்த்து குளிக்கலாம். வேர்க்குறு தொல்லைகள் இருப்பவங்க அருகம்புல் தைலம், வெட்டிவேர் தைலம் இதனை தடவி குளிக்கலாம். குளித்து முடித்து வந்ததுமே தலையை நன்றாக ஈரம் போக துடைத்து காய வைத்து விட வேண்டும் நண்பர்களே. நன்றி.